வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க கேட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இப்போ இருந்தே வந்துட்டு எப்படி நம்ம 12th போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு ஷெட்யூல்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2-3 தடவை அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்துட்டு அவங்களுக்கு நான் அதிலே ரிப்ளை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு தனியாக வீடியோ போட்டுட்டேன். நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு TNJ கிங் அப்படின்னு சொல்லிட்டு 22 hours முன்னாடி பண்ணியிருந்தாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ரெகுலராக கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சாரி ஃபஸ்ட்டு, இப்போ இருந்து 12th போர்ஷன்ஸ்க்காக ஒரு பர்ஃபெக்ட் ஷெட்யூல் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்பராக அவங்க எல்லாத்தையுமே படித்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ஷெட்யூல்டு கேட்பாங்க. இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா வந்துட்டு ஷெட்யூல் தரலாம், பட் வந்துட்டு இப்போ நமக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பேட்ச் வைஸாக நம்ம ஷெட்யூலை பிரிச்சுக்கலாம், சரிங்களா? இன்னொன்று நான் சொல்கிறேன், காமர்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 33 சாப்டர்ஸ் லெவல்த் இருந்துச்சு, இப்போ 28 சாப்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒவ்வொரு டைமில் அந்த டைம் கேப்பில் நம்ம படித்தா மட்டும்தான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். இஃப் இன்கேஸ் நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே சேர்ந்து என்ன ஆயிடும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதிகம் கண்டென்ட் நீங்கள் இன்னும் படிக்கிறதுக்கு தேவையாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு மிட்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மிட்டமோட போர்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், சரிங்களா? உங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து எதுக்கு டிவைட் பண்ணி பார்ட் பார்ட்டாக எக்ஸாம் வைக்கிறாங்க, இஃப் இன்கேஸ் வந்துட்டு மெட்ரிகேஷன் ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு மந்த்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லாம் உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஓவராலாக கவர் பண்ண முடியும், சரிங்களா? எல்லாமே உட்காந்துட்டு 1 day நைட்டில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ தியரி பேப்பர்லாம் வந்துட்டு நீங்கள் சிறுக சிறுக படித்தா மட்டும்தான் வந்துட்டு எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். ஸோ மந்த்லி அப்படின்னா மந்த்லியோட போர்ஷன்ஸ் காமர்ஸ் 2 units அப்படின்னா அந்த 2 units அன்றைக்கே முடிக்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா வந்துட்டு 2 units நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3rd unit நீங்கள் கெத்தாக போய்க்கலாம். ஸோ 3rd unit முடிச்சாச்சு, 4th unit அடுத்த ஆஃப் இயரில் பார்த்தீங்கன்னா 5 units வரும். ஸோ 4 units நம்ம ஏற்கனவே மந்த்லி வீக்லியில் படிச்சிடும். ஸோ அந்த 4 units நம்ம கோத்ரோ மட்டும் பண்ணாலே போதும், 5th unit மட்டும் படிச்சுட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் நல்லா நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போதைக்கான பர்ஃபெக்ட் ஷெட்யூல் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 3 யூனிட்ஸை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி 3 முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மிட்டம் மந்த்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு 3 சாப்டர் முடிக்கிறதுக்கு இப்போ இருந்தே பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வந்து இந்த லீவெலாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் இந்த லீவெலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அக்கௌண்டன்சிலாம் நல்லா நீங்கள் வந்துட்டு கோத்ரோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காண்டாக்ட் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஆன்லைனில் அவைலபிளில் இருக்குது புக்கு PDFலாம். ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். நானே வந்துட்டு நிறையா சொல்லி இந்த அக்கௌண்டன்சி டியூட்டோரியல் நான் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அக்கௌண்டன்சி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த மே மந்த் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் 3 subjects அதாவது எல்லா சப்ஜெக்டையும் 3 units நீங்கள் முடிச்சிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எழுதி பார்த்துருங்க, சரிங்களா? ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. காமர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹிண்ட் எழுதி வச்சு எடுத்து எழுதுனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்கும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு கைடாக மாறிடும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிண்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா 5 marks ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிண்ட் எடுத்து வச்சு எழுதினா மட்டும்தான் நமக்கு படிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நிறைய க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதனால் ஸோ கிளியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ படிக்கிறத வந்து தெளிவாக படிச்சுட்டாலும் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ பர்ஃபெக்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 3 subjects எல்லா சப்ஜெக்ட்லேயும் 3 chapter முடித்தா போதும் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜாயின் பட்டனை வந்துட்டு நமக்கு இன்னொன்று வெரிஃபிகேஷன் ஆகி எனபிள் ஆகிடுச்சு. ஸோ 199 rupees லைவ் வீடியோ ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ். நீங்கள் வந்துட்டு 199 வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் வீடியோ வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட்டே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், தென் வீடியோ லைவில் வந்துட்டு மெம்பர்ஸ் மட்டும் வரலாம். நீ உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் லைவாக கேட்கலாம். உங்கள் டவுட்ஸை நான் லைவில் கிளியர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் குட் மார்க்ஸ் வாங்குறதுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன். மெம்பர்ஷிப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்
ஜாயின் மெம்பர்ஷிப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி அக்கௌண்டன்சி டுட்டோரியலில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதே சொல்லுங்கள். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் காத்துட்ருக்கு. வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எந்த சமயம் வேணாலும் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஹலோ ஆப்பில் ஆக்கம் அஸ்மான்னு சர்ச் பண்ணி எங்களுடைய ஐடி உங்களுடைய லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ எங்கள் சோஷியல் மீடியா பேஜையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் அதுலேயும் கேட்கலாம், நான் பர்சனலாகவும் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.